நமஸ்காரம். இப்போ நம்ம திருமூல திருமந்திரத்தில் முதல் தந்திரம் பாடல் 186 பாடல் பார்த்துட்ருக்கோம். என் சேனல் பார்க்குறவங்களுக்கு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த சேனலில் 3000 பாடலுமே போடுவேன். சப் பண்ணிங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க, பாடல் பார்த்துட்டு விளக்கம் பார்க்கலாம், மீனிங்கும் பார்க்கலாம். பாடல்: எய்த்திய நாளில் இளமை கழியாமல், எய்த்திய நாளில் இசையினால் ஏத்தும் மின், எய்த்திய நாளில் எரிவது அறியாமல், எய்த்திய நாளில் இருந்த கண்டேனே. இந்த பாட்டு நல்லா இருக்குங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிறவி ஒவ்வொரு பிறவியாக எடுத்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த பிறவியிலேருந்து மீண்டும் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காவே இந்த பாட்டு. என்னென்னா, மனிதனாக பிறந்து பிறவியின் பெருமையை எண்ணி, அதாவது எவ்வளவோ பிறவி இருக்குது. இப்போ மனுஷங்களும் நம்ம பிறந்தோம்னா நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறது ஒரே விஷயந்தான், மனிதனாக பிறக்கிறவங்க அத்தனை பேருமே மனிதனாகவே பிறக்கிறாங்க. பறவையாக பிறக்கிறவங்க அத்தனை பறவை, அனிமல்ஸ்னு அனிமல்ஸ்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா எல்லா வேதசாஸ்திரமும் தெளிவாக கொடுத்துருக்க ஒரே விஷயந்தான், ஆத்மா அவ்வளோதான். அது வந்து மனித பிறவியாக எடுக்கலாம், செடியாக எடுக்கலாம், நாய் குருவின் என்ன பிறவினா எடுக்கலாம். ஆனால் இருக்கலே சிறந்த பிறவினா மனித பிறவின்னு சொல்லுவாங்க. மனித பிறவி தான் மோட்சம் பிறவி. மோட்சம் நம்மளுக்கு, மோக்ஷன் வந்து அடையிறதுக்காக, மோக்ஷன் நமக்கு அடையினா எவ்வளவோ பிறவி இருக்குது, எத்தனோ லட்சம் சொல்லுவாங்க பிறவின்னு சொல்லிட்டு பாகவதமில். அதில் மனித பிறவி தான் மோக்ஷத்துக்காக கொடுக்குற ஒரே பிறவி. கடவுள் நமக்கு மோக்ஷம், இந்த ஆத்மாவுக்கு இத்தனை கோடி ஆத்மாவுக்கு மோக்ஷம் வேணும்னு சொல்லிட்டு நினைக்க வர்றார் இல்லையா கடவுள். அப்போ நினைக்கும் போது அந்த ஆத்மாக்கு எல்லாமே பிறவி கொடுக்கறது என்னன்னா மனித பிறவி. செடி கொடி எதுனா வச்சுங்க, புறா காக்கா எதுனாலும் வச்சுங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த பிறவியில் மோட்சம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கஜேந்திர மோக்ஷன்னு ஒன்று இருக்குது, கஜேந்திர மோக்ஷம், அப்புறம் முதல மோக்ஷன்னு இருக்குது பாகவதில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்தியில், அதாவது அதுக்கு போன பிறவியில் மனிதனாக இருந்து பக்தியில் வந்து மோட்சம் அடைஞ்சிருக்காங்க பாகவதில் போட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, மனிதர் தான் சிறந்த அந்த பிறவியை பெருமை எண்ணி அப்படின்னு முதல் லைனில் கொடுத்துருக்குது. ஏன்னா வந்து அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பக்தியில் ஏதோ கொஞ்சம் பேருக்கு வரலாம், ஆனால் மோட்சம்னாலே பக்தி, தியானம், நான்யார் வசனம் எல்லாமே மனித பிறவிக்கு அந்த வந்து அந்த உடல் கட்டமைப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மோட்சத்துக்காக என்ன வருமோ அந்த நரம்பு எல்லாமே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு மோட்சத்துக்காக. அப்படிப்பட்ட இந்த பிறவி பெருமைக்கூறே எண்ணி அப்படின்னு முதல் லைனில் சொல்கிறார் திருமூலர். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிறவியில் பார்த்திங்கன்னா மோட்சத்துக்காக நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் இந்த பிறவியில், இப்போ எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க நம்ம மனுஷ பிறவினா அடுத்த பிறவி மனுஷன்னு. இந்த பிறவியில் நீங்கள் மனுஷனாக மனித பிறவியாக எடுத்துட்டிங்கன்னா அடுத்த பிறவி உங்களுக்கு மனித பிறவி கிடைக்குமோ, அந்த மனித பிறவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் எத்தனை ஆயிரம் வருஷம் காத்துட்டு இருப்பீங்களோ யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். ஒரு டைம் உங்களுக்கு மனித பிறவி கிடைச்சதுன்னா அந்த பிறவிக்கு அப்புறம் அடுத்த பிறவி மனித பிறவி கிடைக்குமானே தெரியாது சில பேருக்கு. நீங்கள் அந்த எது சொல்ற, சிதம்பரத்தில் போய் நடராஜ அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் நேமில் நீங்கள் ஓலைச்சுடி எடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க நீங்கள் வந்து இன்ன இந்த பிறவின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்காது. அப்போ சொல்லுவாங்க மனித பிறவியில் உங்களுக்கு ரெண்டாவது மனித பிறவின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு முதல்ல வந்திருக்குங்க மனித பிறவி, ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ லக் வந்திருக்குன்னு இப்படிலாம் நிறைய நான் கேட்டிருக்கேன் நான். சில பேர் மூணாவதுன்னு சொல்லுவாங்க. மூணு வந்து மனித பிறவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தவங்களுக்கு மூணு பிறவி, நீங்கள் மூணாவது பிறவி மனித பிறவி எடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப லக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மனித பிறவி நீங்கள் வந்து மனித பிறவி வர்றதே கருணையால் அப்படின்னு சொல்லுவாங்க பாகவதில். என்னத்துக்காருன்னா மோட்சம் அடைகிற பிறவியே மனித பிறவி. அது ஒரு ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா செகண்ட் டைம் கருணையில் கொடுப்பாங்க மனித பிறவியில் மோட்சம் வரணும். அதையும் விட்டவங்க மூணாவது டைம் கடவுள் வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அது ரொம்ப பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த மனித பிறவியை பெருமையாக எண்ணி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் திருமூலர் ஃபஸ்ட் லைனில். இது ஏன் ஃபஸ்ட் லைன் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா, முதல்ல ஏன் அவர் பெருமையாக சொல்கிறாரு, அது பெருமை சொல்கிறார் இல்லையா, அதோட உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். செகண்ட் லைன் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். அப்படிப்பட்ட அந்த பிறவியை பார்த்திங்கன்னா இளமை பருவத்தில் இருக்கும்போதே இசைப்பாடி ஈசனை தொழ பணியுங்கள். ஈசனை நம்ம வந்து அந்த பக்தியில் இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவடியை அடையுங்கள். இந்த மானுட பிறப்பும் இளமையும் இருக்கும்போதே இறை உணர்வுக்கு தடையாக இருந்த இந்த மன மயக்கத்திலேயே
நம்ம அதை வந்து தூக்கி எரிய வேண்டும் சொல்கிறாங்க. அந்த தூக்கி எரிய அறியாத இருந்தவர்கள் இதை தூக்கி எரியும் பக்குவ நிலையை எய்த போது என்னுள் இருந்த அந்த பரணனோடு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பரமாத்மாவோடு கலந்து நாம்பளும் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க, அதனுடைய பேரின்பத்தை கண்டேன். திருமலர் சொல்கிறார் அவர் அவர் வந்து அந்த இன்பத்தை பார்த்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. நான் நடத்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு லைனுக்கும் அந்த மீனிங் மட்டும் சொல்லாமல் அதுக்கு ஏற்ற அந்த வேத சாஸ்திரம், பாகவதம், சிவபுராணம் இதுமாரி வந்து பல புராணங்கள் உங்களுக்கு எடுத்து வச்சு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.